ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் டிவியில் நான் ப்ரைம் டைமில் No.1 சிலை டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பொன்னி சிலை தான் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுதுங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஷெட்டில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் ஷியாரா ஷர்மே தான். ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்களோட கண் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. என்ன ரீசன் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மூவியில் கமிட் ஆயிருக்காங்க போல். ஸோ அவங்ககிட்ட நான் வந்து கேட்டிருந்தபோது அவங்க அதான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்து மூவியில் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சிலேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். இவங்களுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ. இவங்க இப்போ நம்ம கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கண்ணெதிரே தோன்றினால் அந்த சிலை வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இனிமேல் வந்து வெளியிலாவே ஆக்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, சம்திங் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வெனிலா கேரக்டருக்காக அவங்க ரெடி ஆகும்போது எடுத்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு, இது அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் தான். பிகாஸ் நான் ஆக்ட்ரஸ் கிட்டே கேட்டுட்டு அவங்களும் வந்து ஆமா நான் வந்து மூவியில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சிலை குவிட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ரொம்பவே ஹார்டாக தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் செகண்ட் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சலாம். யாரும் இவங்களை மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்க போது ப்ரொமோ பார்த்துருப்போம். பொன்னி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க அண்ணி இந்த வெளியில் நிற்க வச்சுறாங்க. எங்கேயும் கொண்டு போய் கதவு சாத்திடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னினால தான் இந்த அவார்டே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சக்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் காரணமே பொன்னி தான் அப்படிங்கிறது மேபி மினிஸ்டர் சொல்லி தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். மேபி அவர் பேசுவார் இல்லையா, அப்போ வந்து சொல்வார் போல. அது வரைக்கும் வந்து நம்ம பொன்னி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.